கதிரவண்ணியர்களுக்கு வணக்கம் தன்னம்பிக்கை தளத்தில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி நம்ம வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா பெண்கள் இவங்க வந்து ஆடை விஷயத்தில் எந்த அளவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கா பெண்களுக்கு அதுவும் ஆடை உடுத்துவதில் கண்டிப்பாக கிடச்சிருக்கு எத்தனையோ நபர்கள் இதெல்லாம் வந்து பாரதியார் வந்து இதற்காக சண்டை போட்டார் பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டு இன்றைக்கி லேடிஸ் வந்து வீட்டில் ஒரு நைட்டி போட்டுக்கிறதுக்கு கூட தடை இருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு வீட்டில் சரி ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்க வந்து சாரி இல்லாமல் ஒரு இரவு நேரத்தில் அந்த ஒரு நைட்டியை போடுறது ஒரு தூங்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாங்கிற அளவுக்கு சண்டை போட்டு நிறையா வீடுகளில் அந்த உரிமையை வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த இளைஞர்கள் இந்த சின்ன வயசு பெண் குழந்தைங்க வந்து இந்த சுதந்திரம் அதுவும் மாடை உடுத்துகிற விஷயத்தில் எவ்வளோ அதை எவ்வளோ தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது எதுலேயுமே கட்டுப்பாடு அப்படின்ட்டு இல்லையா சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறச்சே அந்த கட்டுப்பாட்டை மீற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு நீங்கள் கோவிலுக்கு போகிற இடத்துல கோவிலுக்கு தகுந்தார் போல ஆடைகளை உடுத்துவது நல்லது ஆனால் அங்கேயும் வந்துட்டு ஒரு தரம் இல்லாத ஒரு ஆடைகளை உடுத்துவது இது என்னோட சுதந்திரம்னா எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா இதில் வந்து சில பேர் விதண்டவாதம் வேறு பேசுவாங்க நான் ஆடை வந்து நான் ஏன் இஷ்டம் நான் போடுவேன் போடாமல் இருப்பேன் அது என்னுடைய சுதந்திரம் இதில் கேட்குறதுக்கு உன்னுடைய சுதந்திரங்கிறது தனிப்பட்டு நீ அடுத்தவங்களுக்கு அது தலைவலியோ தொந்தரவோ இல்லாத வரைக்கும் அது உன்னுடைய சுதந்திரம் ஆனால் மற்றவர்களுக்கு அது கேடாக இருக்கும் பொழுது அது உன்னுடைய சுதந்திரம் நம்ம தனிப்பட்டு சொல்லவே முடியாது பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சமுதாயத்தில் உள்ளது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக போராடுவதோ அவங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுவதில் தவறே கிடையாது ஆனால் ஒரு ஆலயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதையும் பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு இது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி நம்ம வந்து எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது எனக்கு ஆடை உடுத்துவதில் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது விதண்டாவாதமாக வேணால் பேசுவதற்கு நல்லா இருக்குமே தவிர ஒரு ஆலயத்திற்கு போகும்பொழுதோ அல்லது ஒரு கல்யாணத்திற்கு போகும்பொழுதோ ஒரு பத்து பேர் பப்ளிக்காக இருக்கிற இடத்துல நாம் வந்து அந் அந்த கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கண்டிப்பாக நம்மளுடைய கடமை அதை கடைபிடிப்பது அப்படிங்கிறது அந்த இடத்துல விதண்டாவாதம் பேசுவது மிக மிக தவறு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு ஆடை உது உடுத்துவதில் சுதந்திரம் உண்டு ஆனால் அது எங்கு எப்பொழுது எப்படி எதற்காக அப்படிங்கிறத யோசித்து பண்ணோம்னா மற்றவர்களுக்கும் அது வந்து நீங்கள் ஒரு முன்னோடியாக நிச்சயமாக இருக்க முடியும் அதனால் வருங்கால இளைஞர்களுக்கும் வருங்கால சமுதாயத்திற்கும் நம்ம எடுத்துக்காட்டாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இன்றைய தன்னம்பிக்கை தளத்தில் அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்